என்ன? இப்பன் ரெடி. இதோ வர. மாதவா, அதிகாலையில் உன் முகத்தில் இவ்வளவு அழகை அள்ளித் தெளித்தது யார்? உன் கலப்படா. பெரிய தொல்லையா போச்சு. இந்த லட்சத்துல இருக்கிற வீட்டுக்கு கிடைக்காதுமா? அது சரி, இந்த காம்பவுண்டுக்குள்ள அஞ்சு குடுத்துறோம். அத்தனை பேருக்கு சேர்ந்து ஒரே பாத்ரூம். ஒரு வயசு பண்ண வச்சு எப்படி இருக்க முடியும்? எல்லாரும் குளிச்சு முடிச்சுட்டு போன பிறகு பாத்ரூம் போ. சும்மா வாய் பண்ணிட்டு நிக்காத, அந்த இடத்துல பாப்பானுங்க. இங்க இருக்கிற பசங்க ஒரு டைப்பு. நான் ஆபீஸ் போயிட்டு வரமா? போயிட்டு வா. எங்க தொலைச்சு போயிடுச்சுங்க. சொல்லக்கூடாதா? நான் நல்லா சொன்னா இருப்பானா? ஐயோ, நம்ம சிவராம மாதிரி தெரியுது. பார்த்தா வீட்டுல வந்து பந்தி விரிச்சிருவோம். நம்ம இப்ப இருக்கிற கஷ்டத்துக்கு வேண்டவே வேண்டாம், ஓடிடுவோம். ஒரு நாளைக்கு ஒருத்த எக்ஸ்ட்ரா வந்தா கூட வீட்டுக்கார வாடகை அதிகமா கேட்பான். வந்தவன் வந்தமா பார்த்தமா போனமான இருந்தா பரவாயில்ல. இவன் பெட்டி பொடிக்கோட வந்துகிட்டு இருக்காமா, டென்ட் அடிச்சிருவ மாதிரி தெரியுது. யாரு யாரு யாருங்க? பேய் மாதவா. ஐயோ, பாட்டு வந்துருக்காங்களே. எங்களால உடனே புறப்பட்டு வர முடியல. ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்து உமா பெரிய மனுஷி ஆயிட்டா. ஐயோ, இப்பதானே வந்திருக்கான். அவகிட்ட போய் ராமாயணம் ஆரம்பிச்சுட்டே நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. மாடா டேய், பெட்டி வை. நம்ம ஸ்கூல்ல பாட்டுமே கலாட்டா. டேய், முதல்ல கிளம்பி ஆபீஸ் போ. வந்த பிள்ளைக்கு காபி கூட கொடுக்காம நிக்க வச்சு பேசிட்டு இருக்கான். சிவராமா, நீ உள்ள வா. சரிமா. நீ என்ன நடு நடுல பேசி டிஸ்டர்ப் பண்ற? ஏண்டா, உனக்கு என் கூட காபி சாப்பிட்டது என்ன பிடிக்கும்? இல்லடா இல்லடா, நான் ஊர்ல இருந்து வரல, பாம்பேல இருந்து வர்றேன். ட்ரெயின்ல ரிசர்வேஷன் கிடைக்காம பாத்ரூம் நின்னுட்டே வந்தனா, அதனால ஒரே டயர்டா இருக்கடா. நான் குளிச்சுட்டு சாப்பிட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். நீ ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துரு. என்ன நான் சொல்றது தான கரெக்ட்? கரெக்ட் பா, நீ போடா கைய விடு. ஏய், ஆபீஸ் எங்க இருக்கு? அண்ணா நகர் முதல் தெரு. ஐயோ, சிரிக்கிறானே. குளிச்சியா? தூங்குறியா? செஞ்சியா? நீ போ, நம்ம ஊத்திக்கலாம். இல்லடா, எப்படி வேணாலும் செய்யலாம். ஆ,
தங்குறான். என்னடா வீட்டு வாடகை சொன்னா? ஒரு சின்ன சமையல் கட்டு, ஒரு சின்ன இந்த ரூம், இதுக்கு போய் 250 ரூபாய் வாடகை. நாங்க மூணு பேரும் இந்த சின்ன ரூம்லயே படுத்துக்கிறோம். அதிர்ஷ்டம்டா, பாம்பேல நான் தங்கிய இந்த ரூம் இதோட சின்னது, எட்டு பேர் தங்கியிருந்தா அது கம்பேர் பண்ண சொர்க்கம் இல்ல. தங்கச்சி உமா வேற வயசுக்கு வந்துட்டா, அவளுக்கு தனி ரூம் கொடுக்க கூட வசதி இல்ல. நீங்க எட்டு பேர் படுத்திருந்தீங்கன்னா எல்லாரும் ஆம்பளா இருந்திருப்பீங்க. அங்கதான நீ தப்பு பண்ற. நமக்கு தெரிஞ்ச பொள்ளாச்சிக்கார ஒருத்தர் அங்க டெலிபோன் ஆபரேட்டர் இருந்தாரு. அவரு அவர் சம்சாரம், வயசுக்கு வந்த ரெண்டு பிள்ளையா, நாங்க ஒரு நாலு பேர் எல்லாரும் ஒரே ரூம்ல தான் படுத்துக்குவோம். ஏ மாலவா, மன சுத்தம் இருந்தா யாரு வேணாலும் எங்க வேணாலும் படுக்கலாம்டா. ஒரு மாதிரி இருக்க ஒண்ணுமில்லையே, குழம்பு எடுத்து ஊத்து. ஏண்டா சிவராமா, நீ நேரா பாம்பேல இருந்து இங்க வந்துட்டிய, உங்க அக்கா மாமா பாக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. நீ இன்னைக்கு ஊருக்கு போ, சாயங்காலம் நான் டிக்கெட் எடுத்து வர்றேன். அந்த பஜனையே வேண்டாண்டா, வேலைக்கு சேராம ஊருக்கு வரதுலன்னு சவால் விட்டு வந்திருக்கேன். ஊர்ல எல்லாம் நக்கலா பேசுவானுங்க, மச்சா ஒருத்தம் போது மானத்தையே வாங்கிடுவான். டிக்கெட் கிட்ட எடுத்துறாத. ஏங்க இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே போய் சொல்லிட கூடாதா? சார் இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே போய் சொல்லிடலாம. மாதவா, உன்னை செவடு நினைச்சிட்டா, உன் கஷ்ட காலண்டா, எனக்கு தெரியாதா சார் அது எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்க. 4 ரூபாய் கொடுங்க. மாதவா, எப்படி உனக்கு இந்த தண்ணி குடுக்கிற ஐடியா வந்தது? தின்றடா, என்னவோ போற. நானே ஆபீஸ்க்கு வரலாம்னு இருந்தா தந்தி வந்திருக்கு. ஏண்டா கத்துற, நான் இங்கதான் இருக்கேன். இதெல்லாம் வேற என்ன வந்திருக்கு தந்தியில? என்னடா, காலையில 9 மணிக்கெல்லாம் வேலையில ஜாயின் ஆகணுமா? எப்படி அனுப்பிச்சிருக்காரு? காலையில 8 மணிக்கெல்லாம் பெங்களூர்ல இருக்கணுமா? இல்லன்னா என் வேலை போயிட்டாதான். 7 மணிக்கெல்லாம் ஒரு ட்ரெயின் இருக்குது, சீக்கிரம் புறப்படுமா? உமா 10 மணிக்கெல்லாம் இருந்து கிளம்பு. ஆமா வாங்க போலாம். என்னடா நீ, இப்பவே சாமான் எடுத்துட்டு எப்படா புறப்பட முடியும்? இந்த படா, நீ முதல்ல வீடு பாத்துட்டு எங்க லெட்டர் போடு, நாங்க சாமான் எடுத்துட்டு ட்ரெயின்ல வரோம். நீ ஸ்டேஷன்ல வந்து காத்துட்டு என்னப்பா? அம்மா சொல்றதா கரெக்ட், நீ முன்னாடி போ. நான் பெட்டி பிடிக்கலாம் எடுத்து அம்மா உமாவையும் கூப்பிட்டு வந்துடுறேன். ஆமா, நாங்க மூணு பேரும் ஒன்னா வந்துடுறோம். நானும் கூட பெங்களூர் வரேன்டா, அங்க HMT HAL BHEL நிறைய கம்பெனி எல்லாம் இருக்குல்ல, ஏதோ ஒரு இடத்துல வேலை வாங்கிக்கிறா. இங்க பாரு, இந்த அவசரத்துல நீ என் கூட வர வேண்டாம். நான் பெங்களூருக்கு போய் உனக்கு ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணிட்டு தந்தி அடிக்கிறேன், அப்ப நீ வந்தா போதும். என்ன சார், அப்போ உங்ககிட்ட இருந்து தந்தி வர வரைக்கும் நான் இங்கேயே படுத்துக்கிறேன், வீட்டெல்லாம் பத்தா பாரு. அது முடியாதுடா, வீட்டுக்கார ஒத்துக்க மாட்டான். நீ ஊருக்க போயிடு, நான் கொடுமுடிக்க தந்தி அடிக்கிறேன். டேய் மாதவா, பாவம்டா சிவராமன் நம்ம கூட வரட்டுமே. இந்த விவரங்கள் ஜென்மத்துக்கு எத்தனை சொன்னாலும் புரியுதா படுறா? உள்ள போமா. டேய் நீ கூட போய் உன் பட்டு படிக்கலாம், எடுத்துட்டு வா. நான் உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிட்டு போறேன். நான் எவ்வளவு டீசன்ட் ஆன பாடுறா, இந்த காலத்துல எந்த ஃப்ரெண்ட் நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டிராப் பண்ணுவானா? கோ கெட் ரெடி, நான் போய் டாக்ஸி பிடிக்கிறோம். மாதவா, எத்தனை சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிருவியடா, எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது? என்னமோ போட. எங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒரு நாள் கூட ஜாலியா இருக்க முடியாம இருந்துச்சுடா. சரி சரி வந்து முன்ன விட எனக்கு தடவை மனசுக்கு கஷ்டமா இருக்கு. வேலை கழிச்ச
நீங்களும் பஸ்லயே போயிடலாம. நாங்க ரயிலே போயிடுறோம். என்னடா இது? சினிமா தியேட்டர் கூட்டிட்டு வந்திருக்க? நம்ம சினிமாக்கு போறோம்ப்பா. அப்ப பெங்களூர் தம்பி? அதெல்லாம் சும்மா ஒரு உடான்ஸ். அவனை ஊரை விட்டு துரத்துறதுன்னு முடிவு பண்ண துரத்திட்ட. அட நாசமா போறவனே. யோ, இவ்வளவு தான் சொல்றாங்க, போங்கயா. ஏன் அப்படி எல்லாம் செஞ்சு தொலைக்கிற? சத்தம் போட்டு கூட கூட்டாத, வர்றதுன்னா வா, இல்ல அவன் பின்னாடி கொடு முடிக்கு போ. அண்ணா படம் போட்டு பண்ணா டைட்டில் நீ பார்க்க கூடாது, அசிங்கம், அதனாலதான் லேட்டா கூட்டு வந்தேன். சரி கிளம்புங்க. ஏங்க ஹவுஸ் போன் போர்டு போட்டுருக்க? நான் ஏற்கனவே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேன், நீ போ. ஐயோ என்ன பிள்ளையோ, போ. என்னடா மாதவா, பெத்த தாயாலேயே உன்னை புரிஞ்சுக்க முடியலையே, என்னென்னமோ பண்ற, என்னமோ போட. போகலையா? ரிசர்வேஷன் கிடைக்கல. ஐயோ, பெங்களூர் போகலன்னா உனக்கு வேலை கோவிந்தாயிரும் மேடம். அது போன எல்லா விவரத்தையும் நான் பேசிட்டேன், நாளைக்கு மறுபடியும் நாங்க போவோம். நான் செஞ்ச அதிர்ஷ்டம்டா மாதவா, அம்மாவையும் உமாவையும் மறுபடியும் பார்க்க முடியாது இல்லம்மா. ஆமாப்பா. ஏன்பா சிவராமா, ஏதாவது சாப்பிட்டியா? இல்லம்மா, சாப்பிடவே இல்ல, பசிக்குது. நான் உப்மா பண்ணி போடுறேன். வரும்போது லுங்கி உதறி எடுத்து வா, மண்ணா இருக்கு. மாட உப்புமா சாப்பிடலாம், நம்ம வீடு கூச்சப்படாத.